श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमाला विगलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्यः पद्मपत्रायताक्षः फणिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलापृतनेशपूर्वाम् दीप्तान्तरां गोकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் இல்லையாமே சரணாகதின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அது தேசிகனுடைய கிரந்தமே இல்லை. ஏன்னா மனுஷ ஜென்மம் எடுத்ததனுடைய பரம பிரயோஜனம் சரணாகதி பண்ணிட்டு உஜ்ஜீவனம் பெறணும், அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடாது. இது இந்த ஜென்மத்தினுடைய பரம பிரயோஜனம். அதனால தேசிகன் எத்தனை விதமான கிரந்தங்கள் பண்ணாலும் சரி, அதுல இந்த சரணாகதி விஷயம் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது வரும், இல்லாம இருக்கவே இருக்காது. இப்ப தேவநாயக பஞ்சாசத்து இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சரணாகதி தத்துவத்தை சொல்றதுக்காக அந்த ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது. சரணாகதிக்காகவே ஞாச தசகம், ஞாச திலகம், ஞாச விம்சதி இப்படி எல்லாம் இருக்கு. இது ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா கூட இதுல வந்து சரணாகதியை கட்டாயம் சாதிப்பார். அப்படிதான் சாதிச்சுட்டு வர்ற. இப்ப எம்பெருமானுடைய கேசாதி பாதாந்த அனுபவம் ஆனப்புறம் பாதம்னு சொல்லச்சே உடனே சரணாகதி அப்படின்னு ஞாபகம் வரபடினால அந்த சரணாகதியை பத்தி சொல்றார். இது பூர்வாச்சாரியர்கள் காண்பித்த வழிதான். ஏன்னா முத முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆள வந்தார், அவர் சரணாகதி பத்திதான் ஸ்தோத்திரம் இஷ்டோஸ்து நசாத்மவேதி ந பக்தி மாஸ்து சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்யா தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு. அதே மாதிரியா பகவத் ராமானுஜர் பண்ண ஸ்தோத்திரம் கத்தியத்ரயம் அப்படின்னா அதுல சரணாகதி தான் விஷயமே. அதனால ஆச்சாரியர்கள்லாம் இந்த வழிதான் காமிச்சிருக்கா. அப்படியே சுவாமி தேசிகனும் ஸ்தோத்திரம் எதுவானாலுமே அதுல சரணாகதியோட முடிப்பார். கிட்டத்தட்ட முடிக்கும் போது அந்த மாதிரி சரணாகதியை வைத்து முடிப்பதாக அமையும். இது அந்த ரீதியில இங்கேயும் சரணாகதிய பத்தி சொல்லச்ச பக்தி யோகம் சரணாகதி அந்த ரெண்டுக்கும் ரெண்டு ஸ்லோகம் போட்டு பக்தி யோகத்தினுடைய பிரபாவத்தை அப்படி சொன்னார் ஒரு ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகத்துல சரணாகதியுடைய பிரபாவங்கிறது பக்தி யோகத்தை காட்டிலும் குறைஞ்சது கிடையாது, குறைஞ்சது கிடையாது மாத்திரமில்ல பல மடங்கு உயர்ந்ததும் கூட இருக்கு அப்படின்னு அந்த பிரபாவத்தையும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த சரணாகதியில சில விஷயங்கள் சுவாமி தேசிகன் அந்த சரணாகதியை அனுசந்தானம் பண்ணும்படியான சில ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். இப்போது அந்த ரீதியில 48வது ஸ்லோகம். ஆத்மாபகார ரசிகேன மயைவ தத்தம் அந்யைரதாரியம் அதுனா விபுதைகநாத ஸ்வீகிருத்திய தாரயித்து அர்ஹசிமாம் த்வதீயம் சோரோபநீத நிஜ நூபுரவத் ஸ்வபாதே. விபுதைகநாத தேவாதிநாதனே, நான் என்னையே உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். இது உன்னை சேர்ந்தது, உன்னை சேர்ந்த என்னை, அதாவது இந்த ஆத்மாவை நான் இத்தனை நாளாக திருடி என்னுடையதாக நான் நினைத்து வைத்துக் கொண்டிருந்தேன். ஆத்மாபகாரம் பண்ணி கொண்டிருந்தேன், ஆத்மாபகாரத்தை ரொம்ப ரசித்து பண்ணி கொண்டிருந்தேன். இப்பொழுது இது என்னை சேர்ந்தது இல்லை, உன்னுடையது அப்படிங்கிற விஷயம் தெரிந்த உடனேயே நான் இதை உன்னிடமே சமர்ப்பித்து விட வேணும் என்பதற்காக உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். இது வேற யாருக்கும் ஏற்றதாக இந்த ஆத்மாவானது ஆகாது, இது உம்மை சேர்ந்தது, உமக்கு ஏற்றது. இதை நான் சமர்ப்பிப்பது எப்படி என்றால், சோரன் வந்து ராஜாவுனுடைய ரூபுரத்தை திருடி கொண்டு போய் கடைசியில ராஜா கிட்டமே திருப்பி சமர்ப்பிக்கிற மாதிரியாக ராஜாவுடைய காலிலே இருக்கக்கூடிய சலங்கை, அந்த சலங்கையை திருடிந்து போன கள்ளன் அப்புறம் மனசு திருந்தி அது ராஜாவுடையது, அது ராஜா கிட்டையே கொடுத்துடணும் அப்படின்னு ராஜா கிட்டையே திருப்பி கொண்டு வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி தான் நான் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன். எம்பெருமானே
தப்பு பண்ண நான் இதை சமர்ப்பித்தா கூட இந்த ஆத்மாவை நீர் ஏற்றுக்கொண்டு நீர் இதை தரித்து கொள்ள வேண்டும். ராஜாவானவன் தன்னுடைய திருவடியிலேயே அந்த சலங்கையை தரித்து கொள்வது போல நீர் உம்முடைய திருவடியிலேயே என்னை இந்த ஆத்மாவை நீரும் தரித்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த சரணாகதியை பத்தி அழகா சொல்ற. அதாவது நம்ம ஆத்மா ஜீவாத்மா அப்படிங்கிறது எம்பெருமான் திருவடி கீழே இருக்க வேண்டியது. ஏன்னா தாசத்வம் தான் ஆத்மாவுக்கு சுரூபம். எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறது தானே, அதை காண்பிக்கும்படியாக எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு திருவடி கட்ட இருக்க வேண்டியது. அதுக்கு என்ன உதாரணம்னா, அதுக்கு என்ன ஆனாலும் நூபுரம் மாதிரி உதாரணம் கிடையாது. நூபுரம் கால் சலங்கை எப்படியோ அந்த மாதிரி நானும் கால் சலங்கையாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கால் சலங்கை மாதிரியாக இந்த ஆத்மா அப்படிங்கிறது. அப்போ இது எம்பெருமானுடைய திருவடியில சலங்கையா இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது அந்த திருவடியிலே தானே இருக்கணும். அது ஏன் வெளியில வந்தது அப்படின்னு கேட்டா, நம்ம அபகாரம் பண்ணபடினாலும் வெளியில வந்தது. அதாவது அதுக்கு அழகான உதாரணம், ராஜாவுடைய காலில் இருக்கக்கூடிய சலங்கைய ஒரு திருடன் வந்து அபகாரம் பண்ணிட்டான்னு திருடிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு விஷயம் தெரிஞ்சது, ஐயோ என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதை போய் திருடிட்டோமே, இது ராஜாவுடையதாச்சே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டேயே திருப்பி கொண்டு போய் கொடுக்குறான். இது உம்முடையது, இது நீங்களே வச்சுக்கோங்க, நான் அபகாரம் பண்ணிட்டேன் இதை அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குற மாதிரி தான் நம்ம ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம். அப்ப என்ன கேட்டோம்னா, ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு பண்ணும்போது நம்முடைய ஆத்மாவை நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது, அவனுடைய ஆத்மாவை அவனுக்கு கொடுக்குறோம். அதாவது நான் அப்படின்னு சொல்றது அவனுக்கு சொந்தமான ஒரு வஸ்து, இந்த ஆத்மாங்கிறது அவனுக்கு சொந்தமான வஸ்துவையே அவனுக்கே நாம கொடுக்குறோம் அப்படின்னு அழகா இந்த உதாரணத்தை வச்சுக்கணுங்கிறார். இந்த உதாரணம் இது ரொம்ப ஆச்சரியமான உதாரணம். இது பிள்ளான் வந்து பிள்ளான் சாதிச்ச உதாரணம். திருவாமணி வியாக்கியானத்துல பிள்ளான் இந்த உதாரணத்தை சாதிச்சிருக்க. இந்த உதாரணத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம நான் இப்ப ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். முதல் விஷயமா இப்படி ஒன்னா ஸ்லோகத்தின்படியே பார்க்கலாம். ஆத்மா பகார ரசிகேன மயைவ தத்தம். ஆத்மா பகாரத்தையே ரசித்து செய்பவன் நான், ஆத்மா பகார ரசிகன் அப்படிப்பட்ட நானே அந்த எம்பெருமானுக்கே சொந்தமான இந்த ஆத்மாவை நாம இதுவரைக்கும் இது எம்பெருமானுக்கு சொந்தம், நாம எல்லாம் எம்பெருமானுக்கு தாசர்கள் அப்படின்னு நினைக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய திருட்டுன்னு சொல்றான். இது அபகாரம், திருட்டு இது. அதாவது என்ன கேட்டா, நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரியலன்னு ஆயிடும், அவ்வளவுதானே. இந்த ஆத்மாவது எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறது அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. தெரியலன்னா அது தெரியலன்னு விட்டுலாமா அப்படின்னா அது விட முடியாது, அது பெரிய திருட்டு அப்படிங்கிற. எப்படி திருட்டாகும் அப்படின்னா, திருட்டுனா என்னன்னு கேட்டா, அதுல முக்கியமானது திருட்டுல நாம போய் அந்த பொருளை நம்ம எடுத்துட்டாதான் திருட்டுன்னு மாத்திரம் இல்லாம, அது அதை நம்முடையதா இருக்கட்டும் நினைச்சா அதுவே ஒரு திருட்டாயிடும். அப்படி பார்த்தா இந்த ஆத்மாவை எடுத்துக்கிறதுனா, ஆத்மாவை எடுத்துக்கிறதுன்னு ஒண்ணு கிடையாது. எம்பெருமானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அதனால அதுவே ஒரு பெரிய திருட்டாக ஆறுது. அதை பத்தி சாஸ்திரங்கள்லாம் அழகா சொல்றது, கிந்தேன நகிருத்தம் பாபம் அப்படி ஒருத்தன் நினைச்சான்னா அவன் என்ன பாபம் செய்யலன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி. சுவாமி தேசியன் ரகசிய தேசாரத்துல சம்ராஜகா சர்வ பாப் ஜித கௌஸ்துப சௌரியஸ்ய சம்ராஜகா சர்வ பாப் மனாம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். உலகத்துல இருக்கிற திருட்டிலேயே ரொம்ப மோசமான திருட்டு எது அப்படின்னு கேட்டான்னா, ரொம்ப ரொம்ப கீழ்மையான திருட்டு என்னன்னு கேட்டான்னா, ஸ்வர்ணஸ்தேயம்னு சொல்றான் சாஸ்திரங்கள்ல. ஸ்வர்ணத்தை திருடித்தான் வச்சுக்கோங்க, அது வந்து திருட்டிலேயே அதான் பாபம் ரொம்ப அதிகம். மனுஸ்மிருதியிலாம் ஸ்வர்ணஸ்தேயம் பண்ணா பாபம் ரொம்ப அதிகம் அப்படின்னு வரும். அது மகா பாபத்துல சேர்ந்தது ஸ்வர்ணஸ்தேயங்கிறது. ஏதோ பைசா ஈசா எடுத்துட்டா பரவாயில்ல, பைசா எடுத்துட்டான், துணி எடுத்துட்டான், இதை எடுத்துட்டான்னா பரவாயில்ல, ஸ்வர்ணத்தை போய் எடுத்துன்னு வந்துட்டான்னா அது மகா பாபத்துல சேரும் அப்படின்றது. ஸ்வர்ணத்தை காட்டிலும் ஸ்வர்ணஸ்தேயத்தை காட்டிலும் பெரிய பாபம் எதுன்னு கேட்டோம்னா ரத்னஸ்தேயம், ரத்னத்தை எடுத்துட்டான் வச்சுக்கோங்க. ஸ்வர்ணத்தை காட்டிலும் விலை மதிப்பானது, பிரகாசமானது. ரத்னத்தை எடுத்துட்டான்னா அது ஒரு உதாரணம், ஸ்வர்ணஸ்தேயம்னு உதாரணத்துக்கு தான் சொன்னது. ரத்னத்தை எடுத்துட்டான்னா அது மகாபாபம். அந்த ரத்னத்திலேயே ரொம்ப சிரேஷ்டமான ரத்னம் எதுன்னு கேட்டானா கௌஸ்துபம், அது பெருமாள் திருமார்பில் இருக்கு. அந்த கௌஸ்துபத்தை ஒருத்தன் எடுத்துட்டா வச்சுக்கோங்க, அது இன்னும் பெரிய பாபம். அப்போ எல்லா பாபத்தை காட்டிலும் ரொம்ப பெரிய பாபம்னா கௌஸ்துப சௌரியம் அப்படிங்கிறது.
அப்ப அத காட்டிலும் பெரிய பாபம் எது அப்படின்னு கேட்டானா, இந்த ஆத்மாபகாரம் ஆத்மஸ்தேயம் அப்படின்னு. எம்பெருமானுக்கு சொந்தமான ஆத்மாவை நாம எடுத்து வச்சுட்டு இருக்கோம், நம்முடையது நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அது எல்லாத்த காட்டிலும் பெருசு அப்படின்னு விட்டார். அதான் ஜித கௌஸ்துப சௌரியஸ்ய, கௌஸ்துப சௌரியத்தை கூட ஜெயிச்சிருமாம் இது, இந்த ஆத்மா அபகாரம் ஆத்ம சௌரியம் அப்படிங்கிறது. அவ்வளவு அழகா சொன்னதுக்கு காரணம் என்ன கதா, கௌஸ்துவம் இருக்கும் இல்லையோ, கௌஸ்துவமே ஒரு ஜீவன் தான். உண்மையில பார்த்தோம்னா ஜீவத்தை ஜீவனை அதிஷ்டானம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தேவன் தான் அந்த கௌஸ்துபம் அப்படிங்கிறவரே, ஒரு நித்திய சூரிய அவர், அவரே அபகாரம் பண்ணிட்டா எப்படி? அந்த மாதிரிதான் அந்த கௌஸ்துப ஸ்தானத்துல இருக்க ஜீவனா நம்மதும் நம்மளையே நாம அபகாரம் பண்ணிட்டோம். இது பெருமாள் கிட்ட இருக்கணும், அதை போய் நம்ம நம்ம கிட்ட வாங்கி வச்சுட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வந்து நாங்க பாத்துக்கிறோம், நாங்கெல்லாம் பெருமாளுக்கு தாசர்கள் அப்படின்னு நினைக்காமல் இருக்கோம். நம்மளால நம்ம பாத்துக்கிறோம், நமக்கு தான் நாம் தாசர்கள் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா, இதுதான் ஆத்மாபகாரம். இது லோகத்துல இருக்கிற எல்லா திருட்டை காட்டிலுமே ரொம்ப மோசமான ஒரு திருட்டு. ஏன்னா கௌஸ்துப திருட்டு வரைக்கும் மேல வரைக்கும் வருது இது. இது முதல் விஷயம். ஆக திருட்டு அப்படின்னா பருமானுடைய ஆத்மாவை என்னுடைய அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, அதான் திருட்டு. சமர்ப்பித்தல் அப்படின்னா இது என்னுடையது இல்ல பெருமாளுடையது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையோ, அதுதான் சமர்ப்பித்தல். ஏன்னா இதெல்லாம் அவ்வளவுதான் பண்ண முடியும், ஆத்மாவை கையில எடுத்து கொடுக்கல முடியாது. திருடுறதுன்னா ஆத்மாவை கையில எடுத்து பாக்கெட்ல போட்டு திருடுனு வருது, அதெல்லாம் கிடையாது. நம்ம பகவானுடையதை நம்முடையதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த இப்படி இந்த ஆத்மா அபகாரத்தை நாம அனாதி காலமா நாம பண்ணிட்டு இருக்கோம், இப்ப திருந்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வருது. இதுல இதுல ஆத்மாபகார ரசிக்கேனங்கிற இந்த ஆத்மாபகாரத்தை பண்றதுல ரொம்ப ரசிக்கனா, ஏதோ தெரியாத ஒரு தான் பண்ணிட்டேன் தப்பு இல்லை விட்டுடலாம் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, இதுல ரொம்ப ரசிக்கும். இது என்னுடைய ஆத்மா, நானு 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 எதுக்கத்தாலும் நானும் தானே பேசிட்டு இருக்கோம். அப்போ பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறதையே மறந்துருந்து நம்முடைய சுவாதந்திரத்தையே நாம பல தடவை ஏறிட்டு இருக்க அப்படின்னால, இதுவே ரசிக்க இதுக்கே ரசிக்கனா பகவத்ய ராசிக்கம் அப்படிங்கிறத காட்டிலும் ஆத்மாவுடைய பெருமையை சொல்றதுல ராசிக்கம்ங்கிறது நிறைய இருக்கு. அப்படி இருக்கேன், அப்படிப்பட்ட மயைவ தத்தம், அப்படிப்பட்ட என்னாலேயே கொடுக்குறேன், நானே திருந்தி கொடுத்துட்டேன்னா பாருங்க. நானு வரும் திருடு பண்றவன் இல்லை, திருடுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும், பிடிச்சுதான் பண்றான். என்னால திருடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவாள்லாம் இருக்கான் அப்படின்னு சில பேர் பார்த்திருக்கேன், ஏன் இப்படி திருடுதாங்கிறான். அந்த மாதிரி ஒரு ராசிக்கும் இந்த ஆத்மா பிரகாரம் பகவானுடைய ஆத்மாவை என்னுடையதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெருமையெல்லாம் நாம சொல்லிட்டு இப்படி போயிருக்கிறதுல அது போய் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு ராசிக்கும் இருக்கிற நான் வந்து இதை கொடுக்குறேன், இந்த ஆத்மாவை கொடுக்குறேன், ஏன் கொடுக்குறேன்னா திருந்திட்டேன்னு வரப்போகுது பின்னாடி. ஆத்மாபகார ரசிக்கேன மயைவ தத்தம் எம்பெருமானே, வேற யாரும் கொடுக்கலப்பா, இந்த பாபம் பண்ண நானே அதை கொடுக்குறேன், அபகாரம் பண்ண நானே கொடுக்குறேன். எப்படியானா சோரனே கல்லனே திருடிந்து கொண்டு போய் அந்த சலங்கையை கல்லனே திருப்பி கொண்டு போய் கொடுக்குறான் இல்லையோ, அந்த மாதிரி அந்யரதாரியம். சரி, இதை திருடிந்து போனா வேற எங்கேயா கொடுத்துட வேண்டியதுதானே. சில பேர் சில பேர் சில கல்லர்கள்லாம் என்ன பண்ணுவோம் கேட்டா, அதை திருடி கொண்டு போய் மார்வாடி கடையில் வச்சிருவோம், இல்ல இன்னொருத்தர் கிட்ட வித்துருவோம், அங்க போய் அங்க போய் வித்துருவோம், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை குறைஞ்சா கூட பரவாயில்ல, அங்க போய் வித்து அந்த பைசா வாங்கிடுவான். அந்த மாதிரியாக இந்த ஆத்மாவை எம்பெருமான் கிட்டேந்து திருடி வேற யாருக்கா கொண்டு போய் கொடுத்துடலாமான்ற நிறைய பேர் அந்த காரியம் பண்ணிட்டு இருக்கான். நான் அப்படிங்கிறது நான் அவருக்கு சொந்தம்னு வேற ஒரு தேவதையை பேரிச்சல, அவருக்கு நான் சொந்தம் அவருக்கு நான் தாசன் அப்படின்லாம் இருக்கா இல்லையோ. வேற ஒரு தேவதையோ இல்ல வேற ஒரு மனுஷனோ யாரோ ஒருத்தர் ஆசிரிச்சு நான் உனக்கு சொந்தமானவன், என்னை கொண்டு என்ன காரியம் வேணா செஞ்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்றாள். அந்த மாதிரி இந்த ஆத்மாவையும் வேற யாருக்காவது ஒப்படைச்சு விடலாமா அப்படின்னு கேட்டா, அன்னீகி அதாரியம், மற்ற பேராலே தரிக்கப்பட முடியாது, தரிக்க ஏற்காது, அவளுக்கு பொருத்தமா இருக்க இருக்காதுன்னு அர்த்தம். அது மறுபடியும் இந்த உதாரணத்துல பார்த்தோம்னா, ராஜாவுடைய காலில் போட்டுன்னு இருக்கிற குலுசு அது சலங்கை, ராஜாவுடைய ராணியுடையதுன்னு வச்சுக்கலாம், அது அன்னீகி அதாரியம், மற்ற பேர்லாம் தரிக்க முடியாது. ஏன்னா இந்த அளவு விலை மதிப்புக்கு மிட்டதாக ஒண்ணு, மற்ற எப்பவுமே ராஜாவுடைய ஆபரணம் தனியா தானே இருக்கும். இது மொத்தம் சாதாரணமாக நம்ம கடையில வாங்கி கொலுசு வாங்கி போட்டுருக்கோம். ராஜாவானவன் அங்கங்க கடல்ல இருந்து எடுத்த விசேஷமான ரத்னங்கள் எல்லாம் அதுக்குள்ள உள்ளுக்குள்ள அடக்கி அப்படி அழகாக அவன் கொலுசு போட்டுக்கிறதும் வித்தியாசம் இருக்கு.
அப்ப ராஜா போட்டுக்கிற கொலுசு ராஜா தான் போட்டு முடியும், மற்ற பெயர்கள் அது ஏற்றதாக ஆகாது. அந்த மாதிரி எம்பெருமானே நீ ராஜா, உன்னுடைய கொலுசு இது நான்ங்கிறது, இது மற்ற பெயர்கள்லாம் ஏற்கவே ஏற்காது. அதனால அங்கெல்லாம் நான் போல நான் நேரம் உங்ககிட்ட வந்துட்டேன். அன்னேகி அதாரியம் அதுனா, அதுனானா இப்பொழுதுன்னு அர்த்தம். இத்தனை நாளா ஆத்மாபகார ரசிகம் பண்ணிட்டு இருந்தேன், ரசிகனா இருந்தேன், இப்போ திருந்தி வந்திருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்துல அதுனா அப்படிங்கிற. ஏன் முன்னாடியே சொல்லிக்கலன்னா, முன்னாடி ஒன்றும் ஞானம் இல்லை, ஒன்றும் தெரியல, ஏதோ இப்போவாது உங்க அனுபவத்தினால தெரிஞ்சுதே, அதனால இப்போவாது நான் சமர்ப்பிக்கிறேன். இத்தனை நாளா ஆத்மாபகார ரசிகனாவே இருந்துட்டு இருந்தேன், இப்போ பகவத் தாசத்வ ரசிகனா, உங்களுடைய தாசன்கிறதுல ரசிகனாக நான் மாறிருக்கேன். அப்படி மாறின இன்றைக்கு, அன்று நான் பிறந்திலேன் இன்று நான் மறந்திலேன்னு சொல்றா இல்லையா, பிறந்த பின் மறந்திலேன், அந்த மாதிரி அன்னைக்கு ஆத்மாபகார ரசிகனா இருந்திருந்தேன், இன்னைக்கு என்ன கேட்டா பகவத் தாசிய ரசிகனாக மாறியிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த ஆத்மாவை ஒப்படைக்கிறேன். அந்நேரதாரியம் அதுனா விபுதை கநாதா, அப்படி மற்ற பெயருக்கு ஏற்காதது அப்படின்னு சொல்லும்போது எம்பெருமான் கிட்டேதான் நம்ம சரணாகதி பண்ணணும், மற்ற பேர் நம்ம சரணாகதிக்கு அவெல்லாம் பொருத்தமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட மாம் என்னை சீக்கிரத்திய தாரயித்தும் அருகசி மாம் தொதீயம், என்னை சீக்கிரத்திய ஏற்றுக்கொண்டு தாரயித்தும் அருகசி தரிப்பதற்கு தகுந்தவராகிறே, இதை இதை ஏற்றுக்கொண்டு இதை முகாலிலே தரிச்சுக்கணும். சீக்கிரத்திய அப்படின்னு ஒண்ணு, நான் சமர்ப்பிக்கிறேன் என்னையே, சமர்ப்பிச்சேனே நீர் ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல நான் பரநியாசம் பண்ணும்போது ஆத்மாவை சமர்ப்பிக்கணும், முதல்ல அதை ஏற்றுக்கணும், ஏற்றுண்டு தாரயித்தும் அதை நீர் தரிச்சுக்கணும், காலில் தரிச்சுக்கணும். அப்படின்னா அர்த்தம்னா என்னை உங்களுடைய தாசனாக்கி கைங்கரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. சீக்கிரத்திய தாரயித்தும் அருகசி, அதை என்னை ஏற்றுக்கொண்டு. எப்பவுமே பர ஸ்வீகாரம்னு உண்டு, நாம பண்றது பரநியாசம், பெருமாள் கிட்ட பரத்தை ஒப்படைக்கிறோம். பெருமாள் என்ன பண்ணுவார், நான் பரநியாசம் பண்ணவுடன் அந்த பரத்தை ஏற்றுப்படுறோம், அதான் பர ஸ்வீகாரம் அப்படின்னு. அந்த வர ஸ்வீகாரம் பண்ணி நீ இந்த ஆத்மாவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சீக்கிரத்திய தாரயிக்கும் அருகசி மாம் தொதியம். தொதியம்னா உன்னுடையதே தான் இது. அதாவது சில சமயம் என்ன நினைப்போம்னா, நம்ம இந்த ஆத்மாவை நம்முடையது அப்படின்னா என்னுடைய இந்த ஆத்மாவை பெருமாள் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்க கூடாதான். தீர்சிங் சொல்லுங்க, என்னுடைய ஆத்மாவை என்னுடைய வஸ்துவை பெருமாள் கொடுக்குறேன்னு நினைக்கக்கூடாது, அவனுடைய வஸ்துவை அவனுக்கு கொடுக்குறேன், இத்தனால நான் திருடி விஷயம் இருந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுவும் நான் தன்னுடையதான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னானா, அப்ப தேசியம் சொல்ற ஆத்மாபகார சௌரியம் அடியற்றதாகாது, இன்னும் திருட்டுத்தனம் விடலைன்னு அர்த்தம். அதாவது ஒரு திருடன், இந்த உதாரணம் தானே இப்ப சொல்லிட்டு இருக்கோம், திருடன் என்ன பண்ணுவான்னு கேட்டானா, அவன் திருடிட்டான், இதுக்கப்புறம் பார்த்தோன்னே ரொம்ப விசேஷமா இருந்து வெளியெல்லாம் கொண்டு போய் அதை கொடுத்து பார்த்தான், எங்கேயுமே அது வந்து புரிந்தலைன்னா அவெல்லாம் வந்து இது விசேஷமானதுவா, இது வேண்டாம்ப்பான்னு சொல்லி கொடுத்துட்டான் இவங்கிட்டயே. இது ஏதோ ராஜாவனுடைய இடத்துலேயும் வந்திருக்கு போல இருக்கு, மாட்டினா நமக்கு ஆபத்துன்னு தெரியும் அவளுக்கு. அதனால அவள்லாம் கடைக்காரெல்லாம் திருப்பி கொடுத்துட்டான். அவன் பார்த்தா இனிமேல் இந்த கடையெல்லாம் விற்க முடியாது, இன்னொரு இடத்துல விற்க முடியாது, இது பேசாமல் ராஜாகிட்டே திருப்பி கொடுத்துடலாம், இல்லாட்டா நாம மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக அவன் ராஜாகிட்டே திருப்பி கொண்டு வந்து நேரம் இது உம்முடையது தான், நான் அதை அபகாரம் பண்ணிட்டேன், இது உம்முடையதே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு ராஜாகிட்ட கொடுத்துட்டான். இது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இந்த ஆத்மாவை நம்ம பெருமாள் கிட்ட கொடுக்குறோம், இது வேற யாருக்கும் ஏற்றதாக ஆகாது. சரியாயிட்டு அந்த ராஜாட்ட கொடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு இவன் வந்து இல்லாட்டி நீங்க ராஜாவை பார்க்க போனியா அப்படின்னு கேட்டா, ஆமா நேற்று ராஜா கிட்ட போனேன், போய் நான் கொலுசு ஒண்ணு ராஜாவுக்கு கிஃப்டா கொடுத்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொலுசு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இது தப்பு. இது நான் வந்து ராஜாவுனுடைய கொலுசை நான் திருடிட்டேன், அவனுடைய கொலுசுவை அவனுக்கு திருப்பி தந்தேன்னு சொல்லலாமே தவிர, தானே ஏதோ புதுசா கொலுசு பண்ணி ராஜாவுக்கு சமர்ப்பிச்ச மாதிரி அந்த ராஜாவுக்கு நான் ஒரு கொலுசு நேற்று சமர்ப்பிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னத்துக்காக வந்திருக்கானே தவிர, மனசுக்குள்ள இந்த திருட்டுத்தன்மை இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா ராஜாவுக்கு நான் தான் கொடுத்தேன், ராஜாவுக்கு நான் தான் கொடுத்தேன், நேற்று இதை கொடுத்தேன், நேற்று சலங்கை கொடுத்தேன் அப்படின்னா, கொலுசு கொடுத்தேன்னா இப்ப இவனுக்கு இன்னும் திருட்டுத்தனம் விடலைன்னு அர்த்தம். நேர்மையானவன் தான் என்ன சொல்லணும் கேட்டான், நீ ராஜாவை பார்த்தேன், ஆமாப்பா இத்தனால வந்து அவனுடைய ஆத்மா அவனுடைய சலங்கையை நான் திருடி வச்சுட்டுட்டேன், அது அவனுடையதான் தெரிஞ்சப்பறம் அவன்கிட்டே கொடுக்கறதுக்காக ராஜாகிட்டே கொடுக்கறதுக்காக போய் கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா இவன் நேர்மையா. அந்த மாதிரிதான் சரணாகதி பண்ணும்போது
இந்த நம்முடைய என்னுடைய இந்த ஆத்ம வஸ்துவை நான் பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சேன்னு சொன்னால் அப்ப திருட்டுத்தனம் இன்னும் விடலைன்னு அர்த்தம். அவனுடைய வஸ்துவையே அவனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சரியா நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் அப்படிப்பட்ட ஆத்ம வஸ்துவை, அதனாலதான் இந்த இடத்துல ஸ்வதீயம் அப்படிங்கிற உன்னுடைய ஆத்ம வஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ள வேணும். ஸ்வீகிருத்திய தாரயிக்கும் அருகசி மாம் ததீயம், ததீயம் உன்னுடையதான மாம் என்னை ஸ்வீகிருத்திய ஏற்றுக்கொண்டு தாரயிதும் அருகசி தரிப்பதற்கு தகுந்தவராகிறீர் அப்படியே உங்க திருடியில சாத்திக் கொள்ள வேண்டும். சோரோபநீத நிஜ நூபுரவது ஸ்வபாதே, சோரா கள்ளன் உபநீத எடுத்து வந்த நிஜ நூபுரவது தன்னுடைய சலங்கை போலே ஸ்வபாதே உம்முடைய பாதத்திலே உம்முடைய திருவடியிலே தாரயிதும் தரிப்பதற்கு அருகசி தகுந்தவராகிறீர் அப்படின்னு. அதனால இப்படி ஆத்மாபகாரத்தை மொத்தமாக விட்டுவிட வேணும். அது அவனுடைய வஸ்துவை அவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட சமர்ப்பிக்கிறோம். ஆள வந்தார் சொல்றாரு இல்லையா, மமநாத எதஸ்தி யுவஸ்மேகம் சகலம் தத்தி தவைவ மாதவ நியதஸ்வம் இது பிரபுத்த தீஹி அதவா கின்னு சமர்ப்பயாமித்தே, நான் உனக்கு என்ன சமர்ப்பிப்பேன், எல்லாமே உன்னுடையது தானே, எல்லாமே உன்னுடையதான்னு இருக்கும்போது நான் உனக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா. அந்த மாதிரியா அதுக்கு தாற்பயம் தேசியம் சொல்லும்போது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, என்னுடையதை நான் சமர்ப்பித்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, உன்னுடையதை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த அனுசந்தானம் சரணாகத்தில் அந்த அனுசந்தானம் இருக்கணும் அப்படிங்கிறது. இதுக்குதான் ரொம்ப அழகான ஒரு உதாரணம். அதுலேயும் திருவடி, அந்த திருவடி கீழே கொலுசு அப்படின்னும் போது அந்த தாசன்கிற பாவத்தை அழகா நமக்கு கொண்டு வந்து காட்டும்படியாக இருக்கு இது. அது மட்டுமல்ல, அழகவ சுவாமி ஒரு விஷயம் சாதிச்சிருக்காரு இங்க வியாக்கியானத்துல, சிவசங்கர் சுவாமி வியாக்கியானம் தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அழகு ரொம்ப அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். அதாவது பெருமாளுடைய திருமேனி வர்ணனத்துல ஆரம்பிச்சு மேலிருந்து மேல திருமுடியிலிருந்து ஆரம்பிச்சு ஒண்ணு ஒன்னா சொல்லி 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 திருவடியிலையும் விசேஷம் அனுபவிச்சு கடைசியில முடிக்கும் போது அந்த பெருமாளுடைய திருவடியில கோலுசா நான் இருக்கேன் அப்படின்னு முடிக்கிறாருன்னா எவ்வளவு ரசம் இருக்கு பாருங்க. எப்படியோ அதாவது நாம பல விதமான பார்த்தோம் முன்னாடி பெருமாளுடைய கிரீட்டத்தை அனுபவிக்கும் போது, உதாரணமாக பெருமாளுடைய வந்து திருத்தோள்களை அனுபவிக்கும் போது அந்த திருத்தோள்கள்ல நான் அப்படியே மாலையாக இருக்கேன் வனமாலையாக இருக்கேன் கண்டே குணி பவதி அப்படின்னா சொன்னாரு இல்லையோ, இப்படியெல்லாம் அனுபவிச்சுன்னு வர்றார். இல்ல கடைசியாக எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய குலுசாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் சுவாமி தேசிகனுக்கு இருக்கணும். இது பிரேமத்தினுடைய ஒரு உச்ச ஒரு கட்டம், உச்ச கட்டத்துல இப்படி இருக்கும். சீதா பிராட்டி பார்த்தா தெரியும், சீதா பிராட்டி ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி கஷகண்டகான இதி சீதா பியத்வருத்தியம் ஏஷ அப்படின்னு ஒன்றும் பாதுகா சகசத்துல பெருமாள் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து நான் காட்டுக்கு போறேன் உமக்கு முன்னாடி நான் போவேன் அப்படிங்கிற அக்ரதஸ்தே கமிஷ்யாமி உமக்கு முன்னாடி நான் போறேன் மிருத்னந்தி கிஷ குஷ கண்டகான் ஏன்னு கேட்டானே, ஏன் முன்னாடி போற பின்னாடி தானே போனோம், பெருமாள் போட்டா பின்னாடி தானே போனோம்னா அப்படி இல்ல, முன்னாடி அங்க இருக்கக்கூடிய முள்ளோ இல்ல கல்லோ ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் போக்கி சுத்தமாக்கி நீர் வரத்துக்கு நான் வழி பண்றதுக்காக. அதான் எப்பவுமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போனா வச்சுக்கோங்களேன், முன்னாடி போறவா எங்க கால் வைக்கிறாளோ அதை பார்த்துதான் பின்னாடி கோலம் கால் வைப்பான், அப்படிதான் வழக்கம். ரொம்ப முள்ளான இடத்துலயோ ரொம்ப கல்லு நிறைஞ்ச இடத்துலயோ போனான்னா முதல்ல போறவா நல்லா பார்த்து கால் வச்சுன்னு போவா, அவன் எந்த இடத்துல கால் வைக்கிறாளோ அந்த இடத்துல முள் இல்லைன்னு ஆயிடும், அப்ப அதே இடத்துல இவளும் கால் வச்சுன்னு போவா. இப்படிதான் வழக்கம் கிராமத்துல வயல்கள்ல நடக்கும் போதெல்லாம் இப்படிதான் நடக்கும். அப்ப என்ன பண்றாரு சீதா பிராட்டி என்ன சொல்றான்னு சொல்லானா, உமக்கு முன்னாடி நான் போறேன் அப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீர் வந்தார்னா உமக்கு சேஃபா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில அக்ரதஸ்தே கமிஷ்யாமி அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றாரு. அப்போ வந்து சுவாமி தேசியன் பாதுகாசத்தை சொல்ற சீதா தேவி பாதுகையா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா பாதுகை தானே இந்த காரியத்தை பண்றது, முள்ளு கல்லு குத்தாதபடி பெருமாள் திருவடிக்கு பாதுகாப்பா இருப்பது அப்படிங்கிறது பாதுகை தானே. அந்த மாதிரி இப்ப சீதா தேவி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, இத்தனை நாளா பாதுகை மேல பொறாம இருக்கு போல இருக்கு, பாதுகை செய்யற இந்த கைங்கரியத்தை தான் செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்கு, இப்ப அந்த கைங்கரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு ஆரம்பி இது சீதாபி எத்விருத்தி ஏஷ, சீதா கூட பாதுகையா இருக்கணும் பாதுகையுடைய கைங்கரியத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்ப சீதா தேவியினுடைய ஆசை என்ன கேட்டா, பெருமாள் திருவடியில பாதுகையா இருக்கணும் அப்படின்னு ஆசை.
அந்த மாதிரி தான் இங்க தேசிக நாயகனுடைய ஆசை பெருமாள் திருவடியில ஒரு சலங்கையாகவோ ஒரு கொலுசாகவோ அப்படியாக நான் இருக்கணும் அப்படிங்கிறது. இது மூலமாக சரணாகதி தத்துவத்தையும் சொல்றார். இது எப்படின்னு கேட்டானா, நாயகன் அப்படிங்கிறவன் உத்தமோத்தமனாம நாயகனா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நாயகிக்கு இந்த பாவம் வரும். இது மேலோட்டமா பார்த்தா புரியாது. ஏன்னா நாயகன் நாயகி அப்படின்னு வரும்போது அதுல வந்து நாயகனுக்கு நாயகியானவள் தாசம் தாசனாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுன்னு தேசிகனையும் சொல்லிருக்க. நான் பத்தினிங்கிறவ தாசன் தாசனா இருக்கணும்னு எந்த சாஸ்திரமும் சொல்லல அப்படின்னு சொல்லிருக்க தேசிகன். பின்ன என்ன வருது அப்படின்னு கேட்டான்னா, அப்படிப்பட்ட ஒரு பிரேம பாவத்தினாலையும் ஒரு பக்தி பாவத்தினாலேயும் ஒரு மரியாதையும் எல்லாம் கலந்து இருக்கிறபடினால உங்க காலில நான் செருப்பா தேயிறேன் அப்படின்லாம் சொல்ற இல்லையோ, அந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுவான். அதான் கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேரனுக்கு அருள் கொண்டான். இது எங்க பார்க்கலாம்னா, ரொம்ப பெரிய மகான்கள் ஆச்சாரியர்கள் அவளுடைய தர்ம பத்தினிகள்கிட்ட இதை பார்த்துருக்கோம். அதனால்தான் அடியன் வந்து இத்தனையும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கு காரணமே அதுதான் காரணம். இந்த மகா தபஸ்வினிகளா இருக்கக்கூடிய தர்மபத்தினிகள் அவ வந்து ரெண்டு உதாரணம் சொல்றேன், உதாரணத்தோட சொன்னதா நல்லா புரியும். அது அவ வந்து அதை அப்படி ரசிச்சிருக்கா. உதாரணமா ரெண்டு உதாரணம் பார்த்தோம்னா, ஒன்னாவது அவள் பக்கத்துல ஐயா சுவாமியுடைய தேவிகள் எழுந்தர, சுவாமி எழுந்த சுவாமியுடைய தேவிகள் அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அவர் சயனிச்சுக்கிறது வந்து இவருடைய திருவடி கிட்ட தான் சயனிச்சுவார். ஒரு திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில வந்து சுவாமி சயனிச்சுப்பார். அந்த சென்னையில இவருடைய திருவடிக்கு கீழே அந்த பக்கம் அங்கதான் அவர் வந்து தேவியுடைய சயனம்ங்கிறது இருக்கும். என்ன ஆத்துல எவ்வளவோ இடம் இருக்கு, நல்லா ஃபேன் ஓடுற இடம் எல்லாம் நிறைய இருக்கு. இல்ல அந்த திண்ணைக்கு கீழே பார்த்தாலும் அங்கேயும் வந்து நிறைய விசாலமா இடம் எல்லாம் இருக்கு. ஆனால் இவர் வந்து உடம்பை சுருட்டி கொண்டாவது அந்த இடத்துல இந்த நெடுக்கு வாட்டில படுத்துவார் இருப்பாரே தவிர வேற இடத்துல இன்னொரு இடத்த போய் படுத்துக்க மாட்டார். ஏன்னு கேட்டா, எப்படிப்பட்ட சுவாமி அவர், எத்தனை பேருக்கு ஆச்சாரியன், எத்தனை பேருக்கு காலக்ஷேபம் சொல்றார், எப்படிப்பட்ட அனுஷ்டானங்கள்லாம் பண்றார் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கிறபடினால இப்போ அவருடைய திருவடி நிழல்ல ஒதுங்கணுங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விதத்துல பார்த்தோம்னா, சிஷ்யெல்லாம் கூட இதை வந்து கொஞ்சம் பொறாமையா பார்க்கக்கூடிய அளவு. ஏன்னா சுவாமி திருவடியை பிடிக்க முடியுமா அப்படின்னு கூட வாழ்க்கெல்லாம் ஆசை இருக்கும். ஆனால் கட்டியே விட மாட்டான். அந்த மாதிரியாக அவர் சயின்ஸ் இதே மாதிரிதான் அக்னிஹோத்திரம் சுவாமியை எழுந்தார்கள் யோகநாள் படத்துல அவருடைய தேவிகள். அவருக்கு அக்னிஹோத்திரம்னா அவ்வளவு பிடிக்கும். அக்னிஹோத்திரம் பண்றதுன்னா அவருக்கு அவ்வளவு இஷ்டம். அவரை தான் இந்த யாகம் பண்ண வச்சதே. இவரை கொண்டு ரெண்டு பேரும் தான் அக்னிஹோத்திரம் பண்றா. ஆனா கூட இவர் காலங்க அக்னிஹோத்திரம் காத்தால் எடுத்துக்கணும்னா அவருக்கு எவ்வளவு இஷ்டம், எவ்வளவு மனசுல அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை பண்ணுவார். ஆஹா, அந்த மாதிரி ஒருவர், ஒரு புருஷனானவர் உத்தமோத்தமமாக நல்ல ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாத்தோடையும் நல்ல பக்தியோடையோடையும் அப்படி ஆச்சாரியமா இருக்கும்போது அப்போ அவருக்கு சேவை பண்றதை காட்டும் வசத்திங்கிறது எதுவும் இருக்க முடியாது. பகவத் சேவையெல்லாம் கூட ஒண்ணுமே இருக்கு. பகவத் சேவையெல்லாம் இது பார்க்கும்போது பகவத் சேவையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் நமக்கு பகவான் கிட்ட அப்படியாக இந்த சரணாகதி தத்துவத்தையும் இதுல சொல்லிருக்காரு. இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகம் பார்க்க போறோம். அஜ்ஞானவாரிதிம் அபாய துரந்தரம் வாம் ஆஜ்ஞா விபஞ்சனம் அகிஞ்சன சார்வபௌமம் விந்தன் பவான் விபுதநாத சமஸ்தவேதி கிம் நாம பாத்திரம் அபரே மனு அபரம் மனுதே கிருபாயாஹ. இதுலயும் இந்த சரணாகதி பத்தி தான் சொல்ற. சரணாகதியில முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டானா, பகவானுடைய தயைக்கு நாம பாத்திரம் ஆகணுங்கிறது தான். அதாவது நமக்கு வந்து பகவான் வந்து அனுகிரகம் பண்றது அவனுடைய தயனாலே தவிர வேற எதுலையும் கிடையாது. நம்மளுடைய ஒரு பிரயாசத்தினாலேயோ நம்மளுடைய உபாயத்தினாலேயோ இந்த அனுகிரகங்கிறது வர்றது கிடையாது. பக்தி யோகம் மாதிரி பக்தி யோகம் பண்ணானா அந்த பக்தி யோகம் பண்ண அந்த உபாயத்துக்கு பலனாக மோட்சமோ ஏதோ ஒன்று வரப்போகுது. ஆனால் சரணாகதி பண்றவனுக்கு
அந்த கேவலம் தயா மாத்திரம்தான். இவன் எதுவுமே பண்ண முடியாதுன்னு உபாயம் எதுவுமே பண்ண மாட்டோம் நாம, உபாயம் எதுவுமே பண்ணல, பண்ணாதவனுக்கு பெருமாள் பலன் கொடுக்கறாருன்னா தயனால் தான் கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால எம்பெருமானே உம்முடைய தயா பாத்திரமாக நான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதாக சரணாகதி. அதுல தயா பாத்திரம் ஆகணும்னா என்ன இவ்வளவு விளையாட்டா சொல்றீர், தயா பாத்திரம் எல்லாரும் ஆயிட முடியுமாண்ணா அப்படின்னு கேட்டானா, அப்படி இல்லை, தயைங்கிறது ஆக்கிஞ்சன்யம் இருக்கிற இடத்துல மேல 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 அதிகமாயிட்டே இருக்கும். சாதாரணமா நமக்கே தயை யார்கிட்ட வரும்னா, ஒருத்தர் கண் இல்லாத ஒருத்தன் போயிட்டு இருக்கான் வச்சுக்கோங்களேன், ஐயோ அவன் கண் இல்லாம இருக்கானே அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணும். கண்ணும் இல்லாம கையும் இல்லாம ஒருத்தன் இருக்கான்னா, ஐயோ ஒண்ணுமே இல்லையே பாவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு தோணும். கண்ணும் இல்ல கையும் இல்ல கையில குழந்தையெல்லாம் வச்சிருந்தே அல்லாடின்னு இருக்கு அப்படின்னா, அதை பார்த்தா இன்னும் நமக்கு தயை வரும். அந்த மாதிரி பார்த்தோம்னா சுவாமி தேசியன் நீங்க சொல்றாரு, எம்பெருமானே உம்முடைய தயை மொத்தமே எனக்கு தான் வரணும், எங்கிட்டதான் வரணும் தயை மொத்தம். ஏன்னா சகல விதமான இந்த அயோக்கியதையும், அதாவது கண் இல்ல காது இல்ல இது மாதிரி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. அத சொல்ற ஸ்லோகம் இது, அஜான வாரிதிம், அதாவது விபுதநாத தேவாதிநாதனே, நான் அஜான வாரிதி, அஜான கடல், ஞானம் கிடையாது மாத்திரம் இல்ல, அஜானம் தான் குட்டி கிடக்குறது, ஆனா அஜான கடலா இருக்கேன். இரண்டாவது அபாய துரந்தரம், நிறைய அபாயம் பண்றதுல அபசாரங்கள் எல்லாம் பண்ணி ஆபத்தை தேடிக்கிறதுல நான் ஃபர்ஸ்ட் முதன்மையானவன். மூணாவது ஆஜ்ஞா விபஞ்சனம், உம்முடைய ஆஜ்ஞை அதையெல்லாம் மீறி நடக்கக்கூடியவர். நாலாவது அகிஞ்சன சார்வபௌமம், எந்த உபாயமே பண்ணாதவன் அப்படின்னு பார்த்தா அதுல நான் தான் முதல்ல இருப்பேன், அதுல சார்வபௌமன் நான் தான். இத்தனை எங்கிட்ட இருக்கிறது உமக்கு தெரியும், ஏன்னா நீர் சர்வஜ்ஞன், உமக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உமக்கு தெரியுமோ இல்லையோ. இத்தனை தெரிஞ்சப்புறமும் என்ன தயா பாத்திரம் ஆகாம எப்படி நீர் வச்சிருக்க முடியும், வேற ஏதாவது உமக்கு பாத்திரம் கிடைக்கும் பாக்குறீரா, என்னையும் விட்டா என்ன காட்டுல மோசமா யாராவது கிடைக்கணுமோ இல்லையோ, நீ லோகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. கிம் நாம பாத்திரம் அபரம் மனுதே கிருபாயாக, உம்முடைய கிருபைக்கு வேற ஏதாவது பாத்திரம் இருக்கும் நினைக்கிறீரா என்ன, இதை காட்டுல மோசமா யாராவது ஒருத்தர் லோகத்துல வருவார்னு நினைக்கிறீரா என்ன, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால உம்முடைய தயை சிறப்பாக செழிப்பாக இருக்கணும்னா அந்த தயைக்கு பாத்திரமாக நான் ஆகணும், எனக்கு கூட அனுகிரகம் பண்ணியிருக்காருனா தான் அப்பதான் அதுக்கு தயைன்னே பெயர் ஆகும். இன்னொருத்தருக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதில்ல அந்த தயைக்கு பெருமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம். அதான் முதல்லயே சொன்ன மாதிரியாக சரணாகதியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகிஞ்சன்யம் அப்படிங்கிறது, அதுதான் சரணாகதிக்கான யோகியதையே கொடுக்கறது, அதாவது நமக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது தான். ஞானம் இருக்கு சக்தி இருக்கு நான் வேற உபாயத்தை வச்சுன்னு பாத்துக்கிறேன்னு சொன்னா அப்ப சரணாகதியை கிட்ட பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவார்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னா, ஆகிஞ்சன்யத்தை விடாம அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். சரணாகதி பண்ணி முடிச்சப்படலாம் கூட இந்த ஆகிஞ்சன்யத்தை நான் தான் சரணாகதி பண்ணேன் எனக்கு தான் சரணாகதி நன்னா பண்ண தெரியும் அப்படின்னா இவ்வளவு பைத்தியகத்தனமான வார்த்தையை பாருங்க. அந்த மாதிரியாக நான் ஏதோ பக்தி யோகம்லாம் பண்ணுவேன் சரி ஏதோ சரணாகதியும் பண்ணிட்டேன் அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது, இந்த ஆகிஞ்சன்யத்தை விடாம நாம அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை நான் ஆழ்வார்கள்லாம் அனுசந்தானம் பண்ணி போந்த இடம் அது. அதனாலே ஆளவந்தாரானவர் அவரே சொல்றார், திக் அசுச்சிம் அவினீதம் நிர்தயம் மாம் அவலஜம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அசுச்சி நான் அவினீதன் நான் தய இல்லாதவன் நான் வந்து அலஜம் வெக்கம் கெட்டவன் அப்படின்னு இப்படியெல்லாம் ஆளவந்தாரே சொல்லிக்கிறார். அதனால நாம பண்ண சரணாகதியை நாம மறக்காம இருக்கணும்னா அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய ஆக்கிஞ்சன்யம் நமக்கு மறக்காம இருக்கான் பார்க்கணும். ஆக்கிஞ்சன்யம் இருக்கவே தானே சரணாகதி பண்ணியிருக்கோம், கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் பண்ண தெரியல அடியோட எதுக்குமே துப்பு கிடையாதுன்னு தான் சரணாகதி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணப்புறம் நாம இப்படி 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 சில புஸ்தகங்கள்லாம் படிச்சு சில ஞானங்கள்லாம் வந்தப்புறம் அதுக்கப்புறம் வந்து தன்னை பெரிவனாக காமிச்சு கொண்டான்னா அப்புறம் ஆக்கிஞ்சன்யம் மறந்துருத்துன்னு அர்த்தம். அப்ப சரணாகதி மறக்காம இருக்கணும்னா ஆக்கிஞ்சன்யம் மறக்காம இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, அடிக்கடி இந்த ஆக்கிஞ்சன்யத்தை சொல்லி சொல்லி பாத்துக்கணுமா, அது சுவாமி தேசியன் ரகசியத்துல இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கேன், அதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுல முக்கியம் அவனு சொல்லிருக்காரு, தன்னுடைய பெருமையை சொல்லிக்க கூடாது. ஆத்ம பிரசம்சா, நான் இதை படிச்சிருக்கேன் இவ்வளவு பண்ணி பண்ணிருக்கேன்னு இதை சொல்லிட்டு இருந்தான்னா ஆக்கிஞ்சன்யத்துக்கு நேர் எதிர் அது. அதனால அந்த மாதிரியான அனுசந்தானம் நமக்காக சுவாமி தேசியன் பண்ற அனுசந்தான்,
அஜ்ஞானவாரிதிம். இதுல முதல் விஷயம் அஜ்ஞானவாரிதின்னு என்ன வேடிக்கை பாருங்க. நம்ம எல்லாம் ஞானவாரிதின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஞானக்கடல் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அப்படிப்பட்ட ஞானம் சுவாமி தேசிகன் சர்வதந்திர சுதந்திரர் கவிதார்க்கிக சிம்மம், அவருக்கு தெரியாதே கிடையாது. ஆனா அவர் நமக்கு பண்ணி காமிக்கிறார், அவர் தன்னை சொல்லச்ச நான் அஜ்ஞான வாரிதி அஜ்ஞானக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்படின்னா இதை காட்டிலும் நமக்கு வேற உதாரணம் எதுவுமே வேண்டாம். சுவாமி தேசிகனே அஜ்ஞான கடல்னு சொல்லிட்டான்னா நம்ம என்ன சொல்லிக்கணும்னு தெரியல இப்போ. ஏன்னா அந்த அளவு நம்மளுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. அதாவது சுவாமி தேசிகனுடைய அனுசந்தானம் என்னன்னு கேட்டா, பக்தி யோகத்துக்கு தேவையான ஞானம் அப்படின்னு பார்த்தான்னா அதான் பக்தி யோகமே இல்லாத போயிடுதே. யோகம் எப்படி பண்ணணுங்கிற பிரக்கையை கூட இல்லாத போயிடுதே. அதை வச்சுட்டு அஜ்ஞான வாரிதிம் அப்படின்னு சொல்லிருக்காரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஞானமுமே இல்லாதபடினால அஜ்ஞான வாரிதி. வாரிதினா கடல் நத்தம், கடலுக்கு நடுவில் கடல் மொத்தம் ஜலந்தான் இருக்கும், கடலுக்கு நடுவில் போய் வேற ஏதாவது என்ன கிடைக்குமா? அந்த மாதிரி எங்கிட்ட தேடினா அஜ்ஞானம் தான் கிடைக்குமே தவிர எங்கேயாவது கொஞ்சமாவது ஞானங்கிறது. கடலுக்கு நடுவில் உட்காந்து வேற ஏதாவது என்ன கிடைக்காது, ஜலம் தானே கிடைக்கும். எங்கிட்ட ஞானம்லாம் தேடினா கிடைக்காது, அஜ்ஞானம் தான் தேடினா கிடைக்கும். அப்படிப்பட்டு அஜ்ஞான கடல் மாதிரி கொட்டி கிடக்கிறது அஜ்ஞானம் தான். அதனால நான் பக்தி யோகம் எல்லாம் பண்றது எங்க, முதல்ல தெரிஞ்சாதானே பண்றது, தெரியவே தெரியாதே அஜ்ஞானம் தானே இருக்கு அப்படின்னு. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து அப்படின்னு அறிவொன்றும் இல்லாதங்கிறது அர்த்தம் தான் இது. ரெண்டாவது அபாய துரந்தரம் மாம், அபாயம் செய்யறதுல துரந்தரன் அப்படின்னா ரொம்ப பொறுப்பா முன்னாடி நின்று செய்யக்கூடியவன், தலை சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆர்மியை வழி நடத்தும் போது முன்னாடி நின்றுன்னு வழி நடத்துறவன் இருக்கான் இல்லையோ, அந்த மாதிரி அபாயத்தெல்லாம் எல்லாரும் உலகத்துல ஊர்ல உலகத்துல யார் யார் அபாயம் அப்படின்னு சொன்னா என்ன கேட்டேன்னா, இந்த உபாயத்துக்கு நேர் எதிர் அபாயம்ங்கிற வார்த்தை. இது ஆகமங்கள்ல அப்படி சொல்ல, உபாயம் அப்படின்னா சரணாகதி முதலானது, அபாயம் அப்படின்னா அந்த நேர் எதிர் அந்த உபாயத்தையும் கெடுக்கும்படி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அபாயம். பாகவத அபசாரங்கள் இன்னும் பகவத் அபசாரங்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அபாயம்னு பெயர். இந்த அபாயத்தை முன்னாடி இருந்து அழகா பண்ணிட்டு இருக்கோம். துரந்தரம் அந்த பொறுப்பை ஏதோ பொறுப்பை வச்சுன்னு சில பேர் முன்னாடி நின்று பண்றா இல்லையோ, அந்த மாதிரி பாபம் பண்றதுங்கிறது பொறுப்பை வச்சுன்னு நான் எதுவும் முன்னாடி நின்று பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவு மோசமானவன். ஏன்னா சரணாகதி பண்ணின அப்புறம், அட்லீஸ்ட் சரணாகதி பண்ணின அப்புறமாவது பாபம் பண்ணாம இருக்கலாம் இல்லையோ. சரணாகதிக்கு முன்னாடி நிறைய பாபங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், சரணாகதி பண்ணியாச்சு, இனிமே பாபம் பண்ணாம இருக்கலாம் தோணலாம் இல்லையோ. ஆனா முன்னாடி இப்படி இருந்தோமோ அதை காட்டில மோசமாக இருக்கும் சில சமயம் பின்னாடி. அதான் அபாய துரந்தரம் மாம், அப்படிப்பட்ட எண்ணெய். மூணாவது ஆஜ்ஞா விபஞ்சனம், சரி போயிட்டு போறது, இப்ப எது வேணா போனா போயிட்டு போறது, பின்னாடி பின்னாடி எப்பாவது சரியாகுமா அப்படின்னு கேட்டா, உம்முடைய ஆஜ்ஞையை பரிபாலனம் பண்ணாதானே, உம்முடைய கட்டளை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதோ அது செய்வேன், எதை செய்யணும்னு சொல்றதோ அது செய்ய மாட்டேன். உம்முடைய கட்டளை மொத்தமாக விபஞ்சனம் முறிச்சு கொண்டு இருக்கிற எனக்கு இனிமே பிற்காலத்தெல்லாம் என்றைக்குமே இந்த இதுல சித்திக்கவே சித்திக்காது பக்தி யோகங்கள்லாம். ஏன்னா பெருமாளுக்கு அனுகூலமா நடந்தாதானே ஏதாவது ஒண்ணு கொஞ்சமாவது கிடைக்கும். அந்த ஆஜ்ஞா விபஞ்சனம், ஆஜ்ஞையை முறிப்பவன், ஆஜ்ஞையை ஒழிப்பவன். நீ சொன்ன ஆணுகூல்ய சாஸ்திரங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எதுவுமே செய்யாதவன். நாலாவது அகிஞ்சன சார்வபௌமம், மொத்தத்துல என்னன்னு கேட்டா அகிஞ்சனன்ல நான் தான். அகிஞ்சன லோகத்துல எல்லாருமே அகிஞ்சனன் தான் இப்போ, ஏன்னா யாருக்குமே பக்தி யோகம் செய்ய முடியாது. ஆனா அதுல சார்வபௌமன், ஏன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல எத்தனை கல்பமானாலும் எனக்கு பக்தி யோகங்கிறதே கிட்டே செய்ய முடிய செய்யவே முடியாது. ஏன்னு கேட்டா அஜ்ஞான வாரதி அபாய துரந்தரம், பாபமே பண்ணின்னு இருக்கவனுக்கு, பாபம் பண்றவாள்ல முதல்ல நிக்கிறவனுக்கு, ஞானமே துளியும் இல்லாதவனுக்கு சரணாகதி இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் பத்து ஜென்மம் கழிச்சு வந்தாலும் சரணாகதிக்கு சரணாகதி இல்ல, பக்தி யோகம் இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்னும் பத்து ஜென்மம் கழிச்சு வந்தாலும் பக்தி யோகம் நடக்காது, அந்த அளவு பாபம் பண்ணிருக்கான். இன்னும் நூறு ஜென்மம் கழிச்சு வந்தாலும் பக்தி யோகம் நடக்காது, அந்த அளவு பாபம் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அகிஞ்சன சார்வபௌமன், எந்த உபாயமுமே இல்லாத ஜனங்களுக்கு சார்வபௌமனாக சிரேஷ்டனாக நான் இருக்கேன். விந்தன் அப்படிப்பட்ட எண்ணெய் தெரிஞ்சுண்டு நீ தயவு பண்ணாம இருக்கலாமா? எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, விந்தன் பவான் விபுதநாத சமஸ்த வேதி, விபுதநாத தேவநாதனே இது சமஸ்த வேதியாச்சே, நமக்கு தெரியாது எது, நான் சொல்லிதான் தெரியுமா எனக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் எனக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னா கூட என்கிட்ட இருக்கிறது அஜ்ஞானம் தான் உமக்கு தெரியும். அதனால உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது, தெரியல அதனால அனுகிரகம் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே தெரிஞ்ச சமஸ்த வேதியான அப்படின்னா இல்ல எல்லாமே தெரியுங்கிற அப்படின்னால இதுவும் தெரியும்.
விந்தன் பவான் பவான் நீர் சமஸ்தவேதி எல்லாவற்றையும் தெரிந்தவரானபடினாலே விந்தன் இதையும் தெரிந்து கொள்பவராக இருக்கிறீர். அப்போ கிண்ணாம பாத்திரம் அப்பறம் மனுதே கிருபா கிருபாயாக, அப்போ உன்னுடைய கிருபையில அப்பறம் பாத்திரம் வேறொரு பாத்திரம் இருக்குன்னு கிண்ணாம மனுதே அப்படின்னு நினைக்கிறீரா என்ன? உம்முடைய தேவிக்கு அகிஞ்சன சார்பூமன்னா வேணும்னா என்ன காட்டிலும் இன்னும் மோசமாக என்னை காட்டிலும் பாபம் பண்றவனாக யாரா ஒருத்தன் வருவான் நீ நினைக்கிறீரா என்ன? அப்படிலாம் யாருமே இருக்க முடியாதே அப்படிங்கிற பின்னாம அகமஸ்மி அப்படின்னு சொல்ல, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணை பஞ்சகுலேஷு சார்வோமி அப்படிங்கிற மாதிரியா அந்த இடத்துல சொல்றாரு இல்லையோ, நான் தான் பாத்திரம் உம்முடைய தயைக்கு, உம்முடைய தயைக்கு ஏற்ற பாத்திரம் நான் தான், என்னை தவிர வேற யாருமே ஆக முடியாது. என்ன மயதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானி மித்ததோஷான் இத்தரான் பாவமானவன் நான் கேச்சு என்னை விட்டு நீ எங்க பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு இடத்துல போனா உம்முடைய தயை சுருங்கி போயிடும், ஏன்னா ரொம்ப மோசமானக்கு அனுகிரகம் பண்ணாதான் தயைங்கிறது நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால எனக்கு அனுகிரகம் பண்ணாதான் உங்க தயக்கே பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இதை விட்டு இவன் வேண்டாம், இன்னும் மோசமா யாரா ஒருத்தர் இருந்தா அவங்ககிட்ட எப்பவுமே நான் முதலே சொன்னேன் இல்லையா, தயைங்கிறது என்னன்னு கேட்டா மோசமான வாழ்க்கை காமிக்கணும், அனுகிரகம் பண்ணணும். அப்ப இவனை காட்டிலும் மோசமா யாரா ஒருத்தன் வருவான், நான் தான் அக்கிஞ்சன சார்பூமன் ஆச்சே, நான் தான் அஜ்ஞான வாரிதியாச்சே, என்னை காட்டிலும் மோசமா யாரும் வரமாட்டான், அப்படி யாராவது வருவான்னு நினைச்சுட்டு இருந்தேன்னா அந்த எண்ணத்தை விட்டுடும், விட்டுட்டு அப்படியே எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படிங்கிற. அதனால இந்த ஸ்லோகத்துல வந்து ஆகிஞ்சன்யம் அப்படிங்கிறது என்னென்னைக்குமே மறக்கக்கூடாது, அதுதான் சரணாகதிக்கு ரொம்பவும் தேவையானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். விபீஷண சரணாகதி எல்லாம் இது ஸ்பஷ்டமா இருக்கு நிறைய, ஏன்னா விபீஷணனானவன் சொல்லும் போது பரித்தெக்தாமயாலங்கா அப்படின்னு சொல்லச்ச, அனுஜோ ராவண சியாகம் தேனசாஸ்மி அவமானித்தாக, ராவணன் தம்பி வந்திருக்கேன், ராவணன் கூட என்னை அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்டான், அவனுக்கு கூட உபயோகம் இல்லாத யூஸ்லெஸ் சுலோகத்தை வந்திருக்கேங்களாம் சொல்றான் விபீஷன். இப்படிலாம் சொல்றாரா, இது ரொம்ப ஆச்சரியம். என்ன கேட்டனா விபீஷன் எப்படி சொல்லி இருக்கலாம் அப்படின்னா, நம்மள மாதிரி விபீஷன் இருந்தா அவர் எப்படி சொல்லிருப்பாருங்கிறத வச்சு பார்த்தா தெரியும். அவன் உங்களுடைய அத்தியந்த பக்தன், நான் ரொம்ப ரொம்ப நல்லவன், நான் ராவணன் கிட்ட எடுத்து சொன்னா அவன் கேட்கல, நான் முன்னாடி 10,000 வருஷம் தபஸ் பண்ணி விஷ்ணு பக்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன், தினம் உமக்கு திருவாராதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், இல்லாட்டா நான் சாப்பிடவே மாட்டேன், அடிக்கடி உம்முடைய நாமஸ்மரணம் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் இனிமே ராவணன் கிட்ட இருக்க மாட்டேன், உம்மை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, இந்த மாதிரி தானே சொல்லிட்டு வரணும். ஆனா இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவன் சரணாகதி பண்றவன், இதையெல்லாம் தனக்கு ஒரு யோகியதையாவே நினைக்கல, பரமபக்தன் விபீஷன், எமிர்வான் கிட்ட பரமபக்தன், அதனால நல்ல ரொம்ப தர்மாத்மாவானவன், அதனால என்னைக்குமே அதர்மத்தை நினைச்சே பார்க்காதவன், பெருமாள் கிட்ட விஷ்ணு பக்தி வரணும் எனக்கு அப்படின்னு பிரார்த்திச்சவன், வரமாக கேட்டவன்னா இதெல்லாம் யாருக்கு யாருக்கு உண்டு? இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல், நான் ராவணனுடைய தம்பி, உங்ககிட்ட அபசாரப்பட்டானே ராவணன், அவன் கூட இத்தனால குப்பை கொட்டினவன்னு தன்னுடைய தோஷங்களை சொல்லிட்டு வர்றார். ஆனானப்பட்ட விபீஷணன் இருக்காரே, அவருக்கு இருக்கக்கூடிய அளவு குணம் யாருக்குமே கிடையாது, அப்படிப்பட்ட விபீஷணன் கூட தோஷத்தை தான் சொல்லிட்டு வர்றார் அப்படின்ட்டு. அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி கார்பண்யம் ஆகிஞ்சன்ய அனுசந்தானம்ங்கிறது என்னைக்குமே விடக்கூடாது, அதை நாம் அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த சரணாகதி அப்படிங்கிறது, நாம் பண்ண சரணாகதிங்கிறது நாம் மறக்காமல் இருக்கும்படியாக நாம் அதை எப்போவுமே சொல்லுவோம். கார்பண்யம் குலையாமைக்காக அப்படிங்கிறது ஆண்டு தோசி, கார்பண்யத்தை மறக்கக்கூடாது அது அப்படிங்கிறதுக்காக. இன்னாம பாத்திரம் அபரம் மனுதே கிருபாயாக அப்படின்னு, உன்னுடைய கிருபைக்கு வேற யார் பாத்திரமாக முடியும் என்னை தவிர. அடுத்த விஷயம், பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாஹ த்ராதாஸ்த்வயா நனு விபத்திஷு சாதிருஷீஷு சர்வம் ததேகம் அபரம் மம ரக்ஷணம் தே சந்தோல்யதாம் த்ரிதசநாயக கிம் கரீயஹ. ஆனா இப்படி சொன்னா பட்டுன்னு பெருமாள் என்ன கேட்கறதா தோணுன்னு கேட்டா, என்ன இப்படி சொல்லிட்டேன்னா எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன், என்ன தவிர வரையார் உங்களுடைய தயக்கு பாத்திரமாக முடியும் அப்படின்னு கேட்கறீது, இத்தனை வருஷமா பாத்திரமானவாள்லாம் என்ன, பிரகலாதன் என்னுடைய தேய்க்கு பாத்திரமானார், கோகுலம் பசுமாடுகள்லாம் என்னுடைய தேய்க்கு பாத்திரமாச்சு, கஜேந்திரன் பரீட்சித் இவாளுக்கெல்லாம் நான் கருணை பண்ணியிருக்கேனே, அப்ப என்னமோ என்னுடைய தேய்க்கு வேற யாருமே பாத்திரம் கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பாத்திரம் எனக்கு தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேக்கிறீரே, ஆனா இத்தனை பேருக்கு நான் அனுகிரகங்கள்லாம் பண்ணியிருக்கேனே அப்படின்னா, அதுக்கு பெருமாள் பதில் சொல்ற, தேவநாத பெருமானே நீர் இத்தனை பேரை ரட்சிச்சதையும் ஒரு தட்டில் வச்சுக்கோ, என்ன ரட்சிக்க போறேங்கிறதையும் ஒரு தட்டில் வச்சுக்கோ,
இந்த ரெண்டுல எது பெருசுங்கிறது நீரே பார்த்து முடிவு பண்ணிக்கணுட்டார். சந்தோல்யதாம் திரிதசநாயக கிம் கரியா, திரிதசநாயக தேவநாத பெருமானே சந்தோல்யதாம் தராசில வச்சு பாரு, கிங் கரியாக எது வெயிட்டானது, எது கௌரவம் மிக்கது, எது பெரியது அப்படிங்கறத நீரே பாரும் அப்படின்னு விட்டார். ரெண்டு தட்டு வச்சு கொஞ்சம் தராசில ரெண்டு தட்டுல ஒரு தட்டுல பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாக, பிரஹ்லாத ரக்ஷணம், கோகுல ரக்ஷணம், கஜேந்திர ரக்ஷணம், பரீட்சித் ரக்ஷணம், அப்படிப்பட்ட ஆபத்துல இருந்து அவள் எல்லாம் காப்பாத்திருக்காரு. தாத்தா ஸ்தொயா நனு விபத்திஷு தாதிருஷிஷு, அப்படிப்பட்ட விபத்து இவளை காப்பாத்திருந்தா சாதாரணமானது இல்லை, பெரிய பெரிய ஆபத்துல இவளை காப்பாத்திருக்கேன். சர்வம் ததேகம், இது மொத்தம் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு தட்டுல வெய்யும். பிரஹ்லாதன் மாத்திரம் தனித்தனியா இல்ல, பிரஹ்லாத கோகுல கஜேந்திர, பிரஹ்லாத ரக்ஷம், கோகுல ரக்ஷம், கஜேந்திர ரக்ஷம், பரீட்சித் ரக்ஷணம், இந்த ரக்ஷணங்கள்லாம் சேர்த்து வச்சு ஒரு தட்டுல வெய்யும். அப்பறம் மம ரக்ஷணம், இன்னொரு பக்கம் என்ன ரட்சிக்கணும் அது வெய்யும். அப்ப இந்த ரெண்டுல எது வசதியும் நமக்கே தெரியும். சந்தோல்யதாம் அப்படி தராசில் வச்சு நிறுத்து பாரும், பார்த்து முடிவு பண்ணிக்கும் அப்படின்னு அழகா சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒன்றும் சொல்லலை, முடிவு பண்ணா என்ன தெரியுங்கிறதெல்லாம் சொல்லல. அதாவது என்ன கேட்டா, பல தாற்பயங்கள் சொல்லலாம், குறிப்பான தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டானா, பிரஹ்லாதன ரட்சித்தையும் கோகுல ரட்சித்தையும் கஜேந்திர ரட்சித்தையும் சொல்லிடலையோ, இதெல்லாம் என்ன பெருமை இருக்கு? ஏன்னா பிரஹ்லாதன் மகாபக்தர், எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவு பக்தர் அவர். கோகுலங்கள் அப்படின்னா பசுமாட்டு கூட்டத்துக்கு கோகுலம் அப்படின்னு, கோகுலம் அந்த கோகுலங்கிற ஊர்ல இருக்க இந்த கோகுலங்கள் மொத்தத்தையும் மலையை பிடிச்சு கிருஷ்ணன் ரட்சிச்சான்னா, அந்த பசுமாடுகளுக்கு கிருஷ்ணனை தவிர வேற யாரும் தெரியாது, கிருஷ்ணன்கிட்டயே வளர்ந்த பசுமாடுகள். கஜேந்திரன் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆபத்து வந்த போது ஆதி மூலமேன்னு பகவான் நினைச்சவர். பரீட்சித் அப்படிங்கிற குழந்தை, அந்த குழந்தைய கண்ணன் தன்னுடைய பாதர் ஸ்பர்சத்தினாலே ரட்சிச்சு கொடுத்தார். அந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்து வந்தபோது அந்த ஆபத்திலிருந்து ரட்சை கொடுத்தானா, அந்த குழந்தை கூட அதுக்கு கூட யோகியதை இருக்கு, அது உனக்கு வேண்டிய அர்ஜுனனுடைய பேரன் அப்படிங்கிற குழந்தையாக இருக்கு, கர்ப்பத்திலேயே நீ அதுக்கு ரட்சணம் பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ இத்தனை பேருக்கு நீ ரட்சணம் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், இவாக்கிட்டலாம் எத்தனையோ பெருமை எது இருக்கு. உண்மையில பார்த்தானா பிரஹ்லாத ரட்சணம் மட்டும் எனக்கு கருணை எதுக்கு நீர் சொல்லிக்க முடியாது, கோகுலத்துக்கு ரட்சணம் பண்ணிட்டு எனக்கு கருணை எதையும் நீ சொல்லிக்க முடியாது. ஆனா என்ன ரட்சணம் பண்ணாலும் உங்களுக்கு கருணை தெரியும். ஏன்னா இவாள்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள்லாம் எப்படிப்பட்ட குணங்கள், ஒரு குணம் கூட இல்லாத நான் இங்க குண லவ சகவாசாத்து தொட்சமா சங்குஜந்தி மயி குண பரமானு தந்த சிந்தான பஜ்ஞி விகாரத்து வரதாசோ சர்வதா சாருபூமி அப்படிங்கிற பக்தர் கூட சொல்ற, இந்த நல்ல குணங்கள் இருக்காளா நாலு பேரை பார்த்து பொறுக்கி எடுத்து வச்சு நல்ல பரம பக்தாளாக பரம ஞானிகளாக இருக்கக்கூடிய நாலு பத்து பேர் பிடிச்சு வச்சுன்னு இவாளுக்கெல்லாம் நான் காப்பாத்திருக்கேன்னு சொல்றீரே, ஒரு குணமுமே இல்லாமல் குண பரமானு கூட பெயர் அளவுக்கு கூட குணம் இல்லாத என்ன காப்பாத்தும் உமக்கு தயை இருக்குன்னு சொல்லிக்கும், பெருமையா இருக்கும். இவாளையெல்லாம் காப்பாத்தின்னு உமக்கு தயை இருக்குன்னு சொல்றதுல என்ன பெருமை? தானம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு தானம் பண்ணா அது சிரேஷ்டம் அப்படின்னா, இல்லாதவனுக்கு தானம் பண்ணா சிரேஷ்டம். நான் இப்ப தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணக்காரனா எல்லாரையும் பத்து பேரை கூட்டு வச்சுட்டு ஒரு விருந்து ஒண்ணு கொடுத்து நான் அன்னதானம் பண்றேன்னா அந்த அன்னதானம் விசேஷமா? ஏழையில பசியில வாடுற ஒருத்தனுக்கு அன்னதானம் பண்ணா அந்த அன்னதானம் விசேஷமா? எது விசேஷம்? அந்த மாதிரியாக எனக்கு அனுகிரகம் பண்ணா விசேஷமா, இல்ல இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணா விசேஷமா? அதனால பெருமாளே நீர் வந்து இன்னொருத்தருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி இவாளெல்லாம் என்னுடைய தயா பாத்திரம் சொல்லிண்டா, அதுல பெருமை கிடையாது, என்னை தயா பாத்திரம் ஆக்கினாதான் உமக்கு பெருமை அப்படிங்கிறது இதனுடைய சாரம். இங்க நாலு உதாரணம் எடுத்திருக்கார், அப்புறம் ஆதின்னு ஒண்ணு போட்டிருக்க, அதுல நாம பார்த்தோம் பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சித்து ஆத்யாக முதலானவர்கள். திராதாஸ்துவயா நனு விபத்திஷு தாதிருஷிஷு, தாதிருஷிஷுன்னா அப்படிப்பட்ட விபத்து வரும்போது துவயா திராதாக உன்னால் ரட்சிக்கப்பட்டாக. ஏன்னா இவெல்லாம் பெருமாள் இது பண்ணும்போது பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்துல இருந்தா காப்பாத்திருக்கேன். பிரஹ்லாதனை என்னமோ ஆபத்தெல்லாம் பண்ணா இல்லையா, இரண்டு கதி கொள்றேன் இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு கம்பத்துல இருக்கானா பகவான், இல்லைன்னா உன் தலையை சிவுவேன்னு சொல்றான். கோகுலத்துக்கு ஏழு நாள் மழை மழை மழைன்னு அப்படி மழை கொட்டும் போது கண்ணன் வந்து கோவர்தனகிரி எடுத்து வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? கஜேந்திரனுக்கு அந்த முதலை காலை பிடிச்சுட்டு எத்தனை வருஷமானாலும் விடாது பிடிச்சுட்டு இருக்குன்னா, பரீட்சித்து மகாராஜன் பரீட்சித்து குழந்தை, அந்த குழந்தையா பிறக்கும்போது கறி கொட்டையா பிறந்ததுன்னா, குழந்தை ஏதாவது பிறக்கச்ச ஏதாவது பெரிய ஆபத்து இருந்தா உடனே டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஏதாவது பண்ணி சரி பண்ணுவார், இந்த குழந்தைக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக உடனடியா ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி உடனடியா ஏதாவது பண்ணா, கறிக்கட்டைக்கு யாரும் இருந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான், குழந்தையே இல்லாது
மூச்சில்ல பேச்சில்ல வெறும் கறிக்கட்டையா வந்திருக்குன்னா அந்த அதுக்கு எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஆனா அப்ப போய் கிருஷ்ணன் போய் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கறான் அப்படின்னு வருது. இது பரீட்சித்துங்கிறவன் இதுக்கு சொல்றான், தாதிருஷு விப தாதிருஷிஷு விபத்திஷுங்கிற அப்படிப்பட்ட ஆபத்துல நீ காப்பாற்றிருக்கிற அவளை எல்லாம். அப்ப உண்மையிலேயே பெருசுதான், என்ன ரொம்ப பெரிய ஆபத்து அந்த ஆபத்துல காப்பாத்திருக்கேன்னு. ஆனால் என்ன கொஞ்சம் வச்சு பாருங்கிறார், என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் எவ்வளவு அவளுக்கெல்லாம் பாது பரவாயில்ல, ஏதாவது சொல்லிக்க முடியாது ஏதாவது இருக்கு, எனக்கு என்ன இருக்கு. அப்போ கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கத்தினான் இருக்கோ இல்லையா, நான் என்ன கத்திருக்கேனா, ஆதி மூலமேன்னு கத்திருக்கேனா, என்னைக்காவது கத்திருக்கேனா அப்படின்னு அதெல்லாம் யோசிச்சு பாருன்னு. சர்வம் ததேக்கம், இது மொத்தமும் ஏக்கம் ஒரு பக்கம், அப்புறம் மம ரக்ஷணம் இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன காப்பாத்துதல் அப்படிங்கிறது. தே சந்தோல்யதாம், இதை வச்சு நீரே கொஞ்சம் சந்தோரணம், அதாவது தராசுல போட்டு பார்த்துக்கும். விதசனாயக்க கிம் கரியாக தேவநாதனே, நீரே கொஞ்சம் தராசுல போட்டு நீரே பார்த்துக்கும், எது இதுல பெருமை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ரெண்டு மூணு விதமான தாற்பயம் வரும். ஒரு விதத்துல பார்த்தோம்னா முக்கியமான தாற்பயம் தான் இப்ப நம்ம சொன்னது, அதாவது என்ன கேட்டா இப்ப அவளுக்கெல்லாம் எதுவும் நல்ல குணங்கள் உள்ளவா, அவள்லாம் என்ன மாதிரி மோசம் கிடையாது, அவளை காப்பாத்துறது பெருமை இல்லை, என்ன காப்பாத்துறது தான் பெருமை, ஏன்னா அவ்வளவு மோசமானவன் நான் இருக்கேன், எங்கிட்ட தயவு பண்ணாதான் உங்களுக்கு பெருமை அப்படிங்கறதுதான் முக்கியமான அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டாலும் வேணும்னா, அவளுக்கெல்லாம் வந்து நீர் வந்து பெரிய அளவுல கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கீங்க, ஏன்னா தாதிரிசீஷு விபத்திஷு அப்படிப்பட்ட விபத்துல அவளுக்கெல்லாம் எந்த அளவு கஷ்டப்பட்டு நீர் வந்து காப்பாத்திருக்கணும். நரசிம்மா வந்து காப்பாத்திருக்கார் பிரகலாத அழுவான இல்லையா, கஜேந்திரனுக்கு கருட வாகனத்துல இருந்து காப்பாத்திருக்கார், இப்படி எல்லாம் இருக்கு. எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு இப்படிப்பட்ட ஆபத்து அந்த ஆபத்துல என் காப்பாத்துறது அப்படிலாம் கிடையாது. ஏன்னு கேட்டான்னா, ஏதாவத்தையும் கமயத்தும் பதவியும் தயாலோகோ அப்படின்னு சொல்ற மாதிரியாக இத்தனை வழி வரைக்கும் நீர் தான் கொண்டு வந்து விட்டுருக்கிய, என்ன இனிமே என்னை காப்பாத்துறதுன்னு பேரளவுதான். ஏனு கேட்டா இந்த அழகான ஜென்மத்தை கொடுத்து ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஞானத்தை கொடுத்து இத்தனை எல்லாம் பண்றீங்க இல்லையோ, இனிமே சொல்பாவசிஷ்டோ பரகன் வரும், இனிமே உனக்கு இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு, எனக்கு நல்ல ஜென்மத்தை கொடுத்தீர், அதுவும் பாகவத குலத்திலே ஜென்மத்தை கொடுத்தீர், நல்ல ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்தீர், நல்ல ஞானத்தை கொடுத்தீர், நல்ல சரணாகிதி எல்லாம் பண்ணி வச்சேர், இன்னும் என்ன இருக்கு, ஒன்றும் கிடையாது, இனிமே நீ செய்ய வேண்டியது மோட்சத்துக்கு கொண்டு போன அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதனால நீ சுலபமா செய்யலாம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு அர்த்தமும் இருக்கு. இப்படி பல ஆசயங்கள் சொல்லலாம். பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாக திராதாஸ்தயா நனு விபத்திஷு தாதிருஷீஷு சர்வம் ததேகம் அபரம் மம ரக்ஷணம் தே சந்தோல்யதாம் திரிதசநாயக கிம் கரியா, இதுல எது வசத்தின்னு பார்த்துக்கும் அப்படின்னு. இப்படியாக சரணாகதியை பற்றிய விஷயங்கள், எம்பெருமானுடைய தயைக்கு நாம பாத்திரமாக வேணும், அதுதான் சரணாகதியில் முக்கியமானது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இனிமேல் அடுத்து ஒரு ஸ்லோகத்துல அந்த புருஷார்த்தம் எம்பெருமானுடைய திருவடியை அடைதல் அதை சொல்லி அதுக்கப்புறம் முடிவு ஸ்லோகத்தினுடைய முடிவுகள் கடைசி தியான ஸ்லோகம் பல சொல் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இனிமேல் காசு சனிக்கிழமை மகாபிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜெய விபுதபதேத்வம் தரிசிதா பீஷ்டதானஹ சக சரசிஜ வாசா மேதினிபியாம் வசாபியாம் நலவனம் இவ மிருத்தன் பாபராசிம் மதீயம் கருட சரி தனூபே கந்தஹஸ்தீவதீவியன் கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.